சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களின் வாகனங்களுக்காக கம்பம் வெட்டு மற்றும் குமுளி மலைப்பாதைகள் ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. சபரிமலையில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் தேனியிலிருந்து சபரிமலை செல்லும் வாகனங்கள் கம்பம் வெட்டு வழியாக மட்டுமே செல்ல வேண்டும் என தேனி மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். இதேபோல சபரிமலையில் தரிசனம் முடித்து தமிழகத்திற்குள் வரும் வாகனங்கள் குமிளி வழியாக மட்டுமே தமிழகம் வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வழித்தட மாற்றத்தை ஒழுங்குபடுத்தவும் தகவல்களை வாகன ஓட்டிகளிடம் தெரிவிக்கவும் காவலர்கள் ஆங்காங்கே பணியில் ஈடுபட்டுள்ளனா்.